அந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட வெஜினாக்குள்ள இன்செர்ட் பண்ண முடிஞ்சது. இன்செர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து கிராம்ஸ் வந்து அதிகமான மாதிரி இருந்தது. இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதனால வலி இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ நான் ரொம்ப பயந்துட்டேன். ஹே காய்ஸ், ஐம் பிரிசிலா ஆயோ, வெல்கம் பேக் டு மை சேனல் சரிஷா மிர்ச்சி. நம்ம இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மென்ஸ்ட்ரல் கப் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யா, இது மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, யூஸிங் மென்ஸ்ட்ரல் கப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ட்ரைங் அவுட் மென்ஸ்ட்ரல் கப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை ட்ரை பண்ணலாம் நினச்சேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணலாமா வேணாமா, இட் இஸ் லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் அண்ட் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். நீங்கள் மென்ஸ்ட்ரல் கப் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னா என்னோட டீட்டெயில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நான் பார்த்த வரைக்கும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு செப்பரேட் வாஷன் சஜஷன் வச்சு டேப்பிட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிலேட்டட் வியூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஆக்சுவலி மை தேர்ட் டே யூசிங் மென்ஸ்ட்ரல் கப். ஸோ இந்த வாட்டி என்னோட பீரியட்ஸ் டைம் அப்போ ஐ தாட் ஆஃப் யூசிங் மென்ஸ்ட்ரல் கப். த ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் கப் நான் பார்த்துடலாம். த டாப் சிலிகான் கப் தட் ஃபிட்ஸ் இன்டு யோர் பெஜனா. இது உங்கள் பெஜனாக்குள்ளே இருக்கும் டு கலெக்ட் யோர் பீரியட் பிளட். நம்ம எப்படி டாம்பன்ஸ் பேட்ச் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் கப் வந்து யூஸ் பண்ணுவோம். பேட்ச் வந்து நம்ம வந்து டாப்பிக்கலாக யூஸ் பண்ணுவோம், அது எனக்கு எப்படி வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னு தெரியல. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வெஜனாக்குள்ளே வந்து ஃபிட்டாக இருக்கும். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட சர்விக்ஸ் யூட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்து இதுக்குள்ளே கலெக்ட் ஆகிடும். ஸோ சிம்பிள் ஆஸ் தட். இதில் கலெக்ட் ஆன பிளட் நீங்கள் டாய்லெட்டில் டம்ப் பண்ணிட்டு அகேன் ரின்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் வெஜனாக்குள்ள இன்செர்ட் பண்ணி அகேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ மென்ஸ்ட்ரல் கப் ரொம்ப ரொம்ப ஹைப்டாக இருக்குது, நிறைய பேர் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஏன் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது சொல்கிறாங்கன்னு தெரியாது. நிறைய ரீசன் இருக்குது, நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். திஸ் இஸ் அ மோஸ்ட் சஸ்டைனபிள் ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அரௌண்ட் 5 to 10 இயர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் நீங்கள் ஒரு மென்ஸ்ட்ரல் கப் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 ரூபீஸ். நான் வாங்கின பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சான்ஃபே. இல்லை உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். சொல்லிங் 500 ரூபீஸ் இப்போ 5 to 10 இயர்ஸ்ன்றது நான் ரொம்ப ரொம்ப சீப்பாக நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மந்த்லியே பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் 300 ருபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து செலவு பண்ணுறோம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 to 10 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம் மினிமம். அதுக்கு நீங்கள் வெறும் 500 ருபீஸ் தான் செலவு பண்ணுறீங்க உங்கள் மென்ஸ்ட்ரல் அந்த டைமுக்காக. ஐ திங்க் இட்ஸ் அ ஃபீசபிள் ஆப்ஷன். இன்னொரு ப்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி. நம்ம பேட்ச் யூஸ் பண்ணும்போது வந்து நிறைய வேஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். பட் நீங்கள் மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த வேஸும் கிரியேட் ஆகிறது கிடையாது. ஸோ இட்ஸ் சச் எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இதோட தேர்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் அரௌண்ட் 10 to 12 hours அட்ட ஸ்ட்ரெச். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 times சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ பர்சனாக நான் வந்து 2 times தான் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா ஹோல்ஸ் பிளட் ஃபார் அரௌண்ட் 10 to 12 hours. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் எடுத்து டம்ப் பண்ணிட்டு அகேன் வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பாப் இட் இன் சைட் யோர் வெஜனா. இது நீங்கள் ஹோல் அண்ட் வெஜனாக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பிகாஸ் திஸ் மெடிக்கல் கிரேட் சிலிகான். ஸோ உங்கள் பாடியோட இது ரியாக்ட் பண்ணாது. நம்ம ஃபேட் அண்ட் டேம்பன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீச் இருக்கும், டாக்ஸின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வெஜிடல் ஃபியூட் அல்லது வெஜனோட ரியாக்ட் பண்ணும். சில பேருக்கு ரேஷஸ் வரும், சில பேருக்கு வந்து மேபி இந்த டேம்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்திங் ஷாக்ஸ் இன்ட்ரோ, ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் வேர்ட். அதை இங்கே போடுறேன். அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கு, கிராம்ஸ் வரும் சில பேருக்கு. ஸோ அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வித் திஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் கப்போட யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். இதே நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆன்லைனில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஓவரால் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் கப் பற்றி நிறைய பேர் பேசி நான் கேட்டிருக்கேன். எவ்வளோ வந்து அது ரொம்ப ஒரு கன்வீனியன்டான ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை ரீசெண்ட் டைம்ஸில். அது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக வந்து நான் நிறைய ஆப்ஷன்ஸ் நான் யோசிச்சிருக்கேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து யாரும் வந்து மற்ற ஆப்ஷன் யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நானும் அதை அப்படியே விட்டுட்டு தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ வென் ஐ காட் டு சே வாஸ் லைக் ஓகே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 1 month முன்னாடி வந்து எனக்கு கிடச்சிது. ஓகே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நெக்ஸ்ட் மந்த் பீரியட்ஸ் வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. Hey guys, so it's been our first day and this is the first time I'm using menstrual cup. I look totally exhausted but I've been in period time now, so don't mind it. And so I got my period by morning, so a menstrual cup try pannakoodadhu solitta first enna panna na vandu adu vandu sterilize pannanum nacha. So adu vandu nama body kulla porudhu, so kandipa neenga sterilize pannanum. Na sterilize panna recommend panna. So our 5 minutes pathina hot water la sterilize panna. Sterilize panna you should wash your hands. Na tarava pathina hands la wash panna I tried to insert the menstrual cup into my vagina. So this is going to be a little personal. So உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் பிடிக்கல, நீங்கள் அது டபு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் எக்ஸிட் த வீடியோ. நீங்கள் கேட்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ ட்ரை டு இன்சர்ட் இட். நான் வாங்கின கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எம். ஸோ ஐ ட்ரை டு இன்சர்ட் இட், அது வந்து உள்ளே போவே இல்லை. ஸோ ஐ தாட் ஓகே நம்ம தப்பான சைஸ் வாங்கிட்டோம் போல்,
நம்ம வந்து எஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். பட் ஐ ட்ரைட், ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபோல்ஸ் இருக்குது உங்களுக்கு, மென்சுரல் கப் ஃபோல்ஸ். நான் அதே வந்து வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு, நிறைய ஃபோல்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக யூ ஃபோல் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் டியூலிப் ஃபோல்ட்னு இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோல்லாம் ட்ரை பண்ணி அப்புறம் லாஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து வேற ஒரு ஃபோல் தான் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அதான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் எந்த ஃபோல் உங்களுக்கு பர்சனலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபோல் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோட வெஜினாக்குள்ள இன்செர்ட் பண்ண முடிஞ்சது. இன்செர்ட் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து கிராம்ஸ் வந்து அதிகமான மாதிரி இருந்தது. இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதனால வலி இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ நான் ரொம்ப பயந்துட்டேன், ஓகே இன்செர்ட் பண்ணாலும் வலிக்குது போல, அதுக்கப்புறம் ரொம்ப உறுத்துற மாதிரி இருந்தது. என்ன பண்ண டக்குன்னு போய் நான் வந்து அது வந்து திருப்பி எடுத்துட்டேன். ஏன்னா நிறைய பட் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்செர்ட் பண்ணும்போது வந்து உள்ளே போய் மாட்டிக்கும் அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டே தான் வந்து இன்செர்ட் பண்ணேன். ஸோ வந்து நான் பயந்து என்ன பண்ணேன், ஓகே இது எடுக்க முடியுதா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணால் பார்த்தேன், எடுத்துட்டேன். ஸோ ஏன் ஐ வாஷ் இட் அகேன், அதுக்கப்புறம் ஓகே நான் பேட் சேஞ்ச் பண்ணான்னு போனேன். லைக் ஓகே திரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுது, இவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கொஞ்சம் அப்படியே தைரியத்தெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு திருப்பி ஐ ட்ரை டு இன்செர்ட் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து அந்த ஃபோல்டெல்லாம் பண்ணி அதை கரெக்டாக இது பண்ணி பண்ணணும். ஸோ செகண்ட் டைம் இன்செர்ட் இட் அண்ட் ஐ திங்க் அது கரெக்டாக வந்து ஃபிட்டாக இதுவாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் பின் மோர் தேன் 2 hours நினைக்கிறேன் நான் வந்து இது பண்ணி. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதால் ரொம்ப ரொம்ப ஸ்கேரியாக தான் இருந்தது. நிறைய ஸ்டோரிஸ் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் மென்சுரல் கப் உள்ளே போய் மாட்டிக்கிறது அது மாதிரிலாம். ஸோ எனக்கு அது மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நான் பயந்தேன். இன்செர்ட் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஸோ எடுக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன் எப்படி வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக் ஷுர் டு வாட்ச் மோர் வீடியோஸ் என்ன வேணால் வந்து இன்கேஸ் அது போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஸோ இப்போ வந்து குவாரண்டைனில் நம்ம இருக்கோம், ஹாஸ்பிட்டல்லாம் எங்கேயும் அவ்வளோ ஓப்பனாக கூட இல்லை, ஃபுல்லாக எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ போய் ஏதாவது ஆச்சுன்னா அப்போ என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து தொடப்பு கட்டையாலே அடிப்பாங்க, எதுக்கும் உனக்கு இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லி ஒரு பிபிஎல்ல தான் அதை பண்ணேன். பட் யா ஆஸ் ஃபார் அஸ் நவ் இட்ஸ் குட், எந்த பிரச்சனையும் கிடையாது, பார்க்கலாம். இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணால் வந்து இதை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி உங்கள் வெஜினாக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து இன்செர்ட் பண்ணணும். நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து ஃபோல்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக்கலி வந்து என்ன சொல்கிறது, இப்படி கை வச்சு நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கலான டிப்பிக்கலான ஃபோல்ட். பட் இந்த ஃபோல்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒர்க் ஆகலை, எனக்கு வந்து உள்ளே இன்செர்ட்டே பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணால் வந்து இந்த ஃபோல்ட் வந்து ட்ரை பண்ணேன், நிறைய வீடியோஸ் நான் வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோல்ஸ் வந்து தெரிஞ்சது. ஸோ இந்த ஃபோல்டு நான் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து வெஜினாக்குள்ளே போச்சு, நல்லா வந்து ஃபிட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா எல் சைஸ். நான் வந்து இப்போது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து எம் சைஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சைஸும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டீனேஜாக இருக்கீங்க, இப்போ தான் பியூபர்டி அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து எஸ் சைஸ் வந்து சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இல்லை நான் 20s கிட்ட இருக்கேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து எம் சைஸ் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா எல் சைஸ். ஸோ ஒரு ஒரு சைஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எம்எல் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸும் வந்து டிஃபர் ஆகும். எல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் மாமா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் 10 to 12 hours வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஒன்றும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை, எல்லோரும் க்ளைம் பண்ண மாதிரி எனக்கு ஏதோ உள்ளே இருக்குது, எனக்கு உறுத்துது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 hours 12 hours முடிச்சுன்னா ஒரு நான் தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணி திருப்பி ஆனோ அதை டம்ப் பண்ணுறதுக்காக ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இட் வாஸ் ரியலி சோ ஹார்ட், என்னால் பண்ணவே முடியல. நானும் வந்து எவ்வளோ வந்து ட்ரை பண்ணேன், நீங்கள் வந்து புஷ் பண்ணணும் லைட்டாக, அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வந்து அந்த கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கீங்க, ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளே வந்து மாட்டிக்கும். ஸோ உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து புல் அவுட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதி புத்திசாலி. நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி வந்து கீழே வந்து கொடுத்துருக்கோன்னு நான் நினச்சேன்னா இதை பிடிச்சி இழுத்தா அப்படியே டபக்குனு வந்துடும் அப்படின்னு நினச்சேன். அப்படி தான் நான் நினச்சேன் ஸ்டார்டிங். நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes கூட நான் அப்படி தான் நினச்சேன். அப்போ தான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், நீங்கள் இப்படி பிடிச்சி இழுக்கக்கூடாது, இப்படி பிடிச்சி இழுத்தா இது வந்து உங்கள் வெஜனால் வந்து இப்படி ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து இப்படி வேக்யூம் ஒரு சக்ஷன் க்ரியேட் பண்ணி உங்கள் வெஜனா வந்து ஹர்ட் பண்ணும், அது ஈஸியாக வராது அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ தயவு செஞ்சு வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் எப்படி புல் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ரெஷர் கொடுக்கணும், ஃபிங்கர்ஸ் உள்ள விட்டு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேக்யூம் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து புல் அவுட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பிடிச்சி இருக்கிற வேலைலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இது லைட்டாக வந்து வெளியே வந்து இருக்கும்,
லைட்டாக அது வெளியே போக்குட் ஆகிட்டு இருக்கும். மேபி எதுக்குன்னு தெரியல, மேபி அது இருக்குது இல்லை உள்ளே போகல அப்படின்ற ஒரு அடையாளத்துக்காக எனக்கு தெரியல. பட் இதை பிடிச்சி வந்து நீங்கள் தயவு செஞ்சு இழுக்கக்கூடாது. லிட்ரலி இட் ஹர்ட்டட் அ லாட். நான் வந்து புல் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்து எனக்கு வந்து ஃபிங்கர்ஸ் போய் என்னால் புல் அவுட் பண்ணவே முடியல. எனக்கு தெரியல நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் பிடிச்சி இழுக்கிறேன் வைக்கிறனால பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் காம் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் எப்படியும் பிடிச்சி வந்து நான் எடுத்துட்டேன் வெளியே. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டே நைட் அண்ட் செகண்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹெவி ஃப்ளோ இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த கப் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட இது வந்து ஐ மீன் ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் டம்ப் ஆகிட்டு வந்து நீங்கள் வந்து சும்மா தண்ணியில் வாஷ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பர்ஸ்ல எனக்கு அது அவ்வளோ ஹைஜீனாக தோணலை. ஸோ என்ன பண்ணா வந்து ஹாட் வாட்டர் வச்சு அதில் வந்து லைட்டாக வந்து என்ன பண்ணேன்னா நான் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணேன் ஒரு 2-3 minutes அதில் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ பாப் இன்சைட் மை வெஜ்னா அகேன். ஸோ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வந்து எதுவுமே இல்லை. ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எனக்கு பழகிடுச்சு அந்த உள்ளே போ ஐ மீன் இன்சைட் பண்ணும்போதும் சரி வெளியே புல் அவுட் பண்ணும்போதும் சரி அவ்வளோவா பெயின் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து இட் கலெக்டட் அ லாட் ஆஃப் பிளட். ஒரு ஓவர் நைட்டில் இருக்க பிளட் ஃபுல்லாக வந்து கலெக்ட் ஆச்சு. பட் தேர்ஸ் நோ லீக்கேஜ். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மென்சுரல் கப்போட வந்து ஒரு சம பெனிஃபிட்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட லீக்கேஜ் கிடையாது உங்களுக்கு. நம்ம பேட் யூஸ் பண்ணும்போது நைட்டு படுக்கும்போது திரும்பும் போது வந்து அது வந்து விலகிடும் இல்லை அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அந்த பிரச்சனை இல்லை சுத்தமாக கிடையாது. ஏன்னா அது உள்ளே இருக்கனால நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து அது வந்து மூவ் ஆக போகுது கிடையாது. ஸோ எதுவுமே ஆகாது. அண்ட் நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு லீக் ஆச்சுன்னா பிரச்சனைனா நீங்கள் ஒழுங்காக வந்து அது வந்து ஃபிட் பண்ணல அப்படின்ற மாதிரி அர்த்தம். உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஒழுங்கான சைஸ் வாங்கணும். சைஸ் வாங்கிட்டு நீங்கள் ஒழுங்காக அதை வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா லீக் ஆகும். இல்லைனா லீக் ஆக வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் செகண்ட் டேவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து வலிச்சுது, லைட்டாக ஏதோ இருக்கிற மாதிரி இருந்தது. பட் தேர்ட் டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சுத்தமாக வந்து எதுவுமே தெரியல. ஐ ஃபீல் வெரி 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 கம்ஃபர்டபுள். நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். சில பேர் வந்து ப்ரோஸும் சொல்லியிருந்தாங்க, சில பேர் கான் சொல்லியிருந்தாங்க, சில பேர் நல்லாயிருக்கு சொல்லியிருந்தாங்க, சில பேர் வந்து இல்லை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஜாவிட்டோட வீடியோ பார்த்து ஜாவிட்டாக் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி மீன் ஷி லாஸ்ட் இன்சைட் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப வந்து பயந்தேன் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எந்த பிரச்சனையுமே எனக்கு ஆகலை. இட் வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள். டு பி ஹானஸ்ட் நீங்கள் பேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் மென்சுரல் கப் இஸ் அ வே மோர் பெட்டர். ஸோ ஒன்ஸ் உங்கள் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வந்து வாஷ் பண்ணிட்டு திருப்பி ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட இது மாதிரி பவுச்செலாம் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பவுச் வந்து கொடுக்குறாங்க அவங்க அந்த இதுலேருந்து கம்பெனிலேருந்து எல்லா மென்சுரல் கப்புக்கும் இந்த பவுச் வரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த மாதத்துக்கு. அவ்வளோ தான், சிம்பிள் ஆஸ் தட். இது நீங்கள் எத்தனை மாதம் எத்தனை வருஷம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போட்டுடணும். சாரி, நீங்கள் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஸோ எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து எங்கள் அம்மா இதை பார்த்துட்டு இது இவ்வளோ பெருசாக இருக்குது இது எப்படி வந்து உள்ளே போகும் வலிக்காதா அப்படி தான் கேட்டாங்க எங்கள் அம்மா பார்த்துட்டு. ஸோ அவங்க வந்து அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படல. ஸோ ஐ திங்க் அது வரைக்கும் ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா இது பார்க்கும்போது நானே அதான் நினச்சேன். ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ணும்போது நான் நினச்சேன்னா நான் வந்து பெரிய சைஸ் வாங்கிட்டேன், நான் சின்ன சைஸ் வாங்கிருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து ஃபிட் பண்ணவே முடியல என்னால், உள்ளே போவே இல்லை, இது ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப வலிச்சுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய மென்சுரல் கப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மென்சுரல் கப்போட மேஜர் கன்சர்ன் என்ன பார்த்திங்கன்னா வந்து லூசிங் வர்ஜினிட்டி. ஸோ யா, இது வந்து ஒரு பெரிய டபு டாபிக். ஓ மென்சுரல் கப் யூஸ் பண்ணால் வந்து வர்ஜினிட்டி போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தட் ஷெட். ஸோ பட் இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மென்சுரல் கப் பார்த்தீங்கன்னா வந்து இட் ஃபிட்ஸ் இன்டூ வெஜனா. ஸோ இது உங்கள் வெஜனாக்குள்ளே இருக்கும்போது வந்து மேபி உள்ளே வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணும்போது உங்கள் ஹைமான டியர் பாயிடும். ஸோ அதனால உங்கள் வர்ஜினிட்டி போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ். ஹைமன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு லேயர் கிடையாது. உங்களுக்கு ஹைமன் வந்து லேயராக இருந்தால் உங்கள் பீரியட்லேருந்து அதுக்குள்ளேருந்து வர முடியாது. ஸோ இதுதான் வந்து உங்கள் யூட்ரஸ். யூட்ரஸ் வந்து உங்களுக்கு பிளட் வருது. இங்கே இன்கேஸ் ஹைமன் ஒரு லேயராக இருந்தால் உங்களால் எப்படி பீரியட் பிளட் வந்து இங்கே வரும்? ஸோ அது வர வாய்ப்பு கிடையாது. ஸோ லேயர் இருந்தால் அங்கேயே மாட்டிக்கும் அது. ஸோ ஹைமன் இஸ் நாட் அ லேயர். ஹைமன் இஸ் நோ மோர் ஆஃப் அ ஸ்கன்ச்சி லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, கைனகாலஜிஸ்ட் அப்படியா சொல்கிறாங்க. ஸோ சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்கன்ச்சி மாதிரி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுவும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மென்சுரல் கப்பை வந்து இன்சர்ட் பண்ணும்போது உங்களோட ஹைமன் வந்து பிரேக் ஆகாது. ஹைமன் பிரேக் ஆகுது பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் ஹைமன் வந்து பிரேக் ஆகலாம். நீங்கள் வந்து அத்லீட்டாக இருக்கீங்க, இல்லை வந்து ஜாகிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஹெவியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, குதிக்கிறீங்க, ஆடுறீங்க, இது மாதிரிலாம் பண்ணுறீங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்கள் சர்விக்ஸ் வந்து நிறைய ப்ரெஷர் கொடுக்கும்போது பார்த்திங்கனா ஹைமன் பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ ஹைமன் பிரேக் ஆகும் பிரேக் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது மாதிரி யாராவது சொன்னாலும் அது அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. பட் இப்போ தான் நீங்கள் பியூபர்ட்டி அட்டன் பண்ணிருக்கீங்க, உங்கள் வீட்டில் ரொம்ப கன்சர்ன்டாக இருக்காங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து மென்சுரல் கப் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மேபி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேபி ட்ரை பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் ஒரு டீன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா
உங்க ஃபேமிலி ரொம்ப இதுவா பண்றாங்கன்னா வேணாம், நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இட்ஸ் வர்த் த ப்ரைஸ், ஐ வில் கண்டினியூ யூசிங் திஸ். ஸோ உங்களுக்கு மெஷர் கப் பத்தி ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா வந்து எனக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேபி நான் இன்னொரு வீடியோ பண்றேன் டீடைல்டா. நான் கண்டிப்பா இதுக்கு மேலே ஏதாவது யூஸ் பண்ண போறேன். திருப்பி வந்து பேட் பக்கம் போறதா ஐடியாவே சுத்தமா கிடையாது எனக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் செலக்ஷன் மெஷின். ஸ்டே டியூன்ட் கைஸ், பை பை.